ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ ஸ்நேகனை வரைக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம் நவமூல நிர்மூல மாத்திரை செய்முறை மற்றும் அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த மாத்திரையானது நம் நாட்டு வைத்தியம் என்ற ஒரு பழமையான நூலை ஆதாரமாக கொண்டு அதில் கூறியுள்ள மூலிகைகளையும் அளவு முறையும் கொண்டு தயாரிக்கப்படுகின்றது இந்த நவமூல நிர்மூல மாத்திரையானது மூலநோய் சார்ந்த சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூலநோயை ஒன்பது வகையாக பிரித்திருக்கார்கள் அந்த ஒன்பது வகையான மூல நோயும் முழுமையாக குணப்படுத்துவதனாலே இந்த மாத்திரைக்கு நவமூல நிர்மூல மாத்திரை என்று வந்து பார்த்திங்கன்னா பெயர் மூலநோய் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் மலச்சிக்கல் ஏற்பட்டாலே மலம் கழிப்பதற்கு வந்து நம்ம மிகவும் சிரமப்பட்டு அந்த அழுத்தத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலக்குடலானது பிதுங்கி உள்மூலம் மற்றும் வெளிமூலம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி மலம் வெளியேறும்போது வந்து பார்த்திங்கன்னா நீர்த்தன்மை இல்லாமல் ரொம்ப கட்டியாக வந்து இருக்கும்போது இந்த மலைக்குடல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உராய்வுகள் ஏற்பட்டு அங்கே மலைக்குடலில் புண்கள் உண்டாகி அதில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் மலத்தோடய வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வெளியேறக்கூடிய பிரச்சனை வந்து ரத்தம் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இவ்வாறு ஏற்படக்கூடிய இந்த மூல நோய்க்கு மூல காரணிகள் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உடம்புல குறைவாக இருப்பது அதிக அளவு உடல் உஷ்ணம் உண்டாகுது வெளியூர் பயணங்கள் அதிகமாக செய்கிறது பஸ்ஸில் காரில் நைட்டில் வந்து கண் வைத்து வேலை பார்க்குறவங்க உட்காந்தே அதிகமாக வேலை செய்கிறவங்க நின்றுட்டு வேலை செய்கிறவங்க மற்றும் இந்த நார் சத்து இல்லாத உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக சாப்பிடுவது நான்வெஜ் வகைகள் அதிகமாக சாப்பிடுது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள்லாம் வந்து போனால் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டு அதிக அளவு இந்த மூலநோய் வந்து ஏற்படும் இந்த பழைய மலம் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வெளியேற்றி குடல் பகுதியை நன்கு பேணி பாதுகாத்து மலக்குடல் பகுதி உண்டாகக்கூடிய இந்த நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த நவமூல மூல நிர்மூல மாத்திரையானது இந்த மாத்திரையில் சேரக்கூடிய மூலிகைகள் குக்குழு இரநூத்தி ஐம்பது கிராம் இந்த குக்குழு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்திலிருந்து வடியக்கூடிய பிசின் வகை இதான் என்னுடைய முதன்மையான சரக்கு இதோட தேவையான அளவு பிரண்டைகளை எடுத்து அதனுடைய கணுக்களை நீக்கி இதை வந்து நெருப்பில் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டி சாறு பிஞ்சால் நிறைய சாறு வரும் இந்த சாறு வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்குலுக்கு மேலே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பி இருக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் இந்த படத்தில் காட்டுன மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு விட்டு அது நாலு நாள் வெயிலில் வச்ச பிறகு நல்லா காஞ்சிட்ட பிறகு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை சாரை விட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாவனை செஞ்சு அதை கலக்கி அந்த குக்களுடைய எக்ஸ்ட்ராக்ட் அதாவது சத்தம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து தனியாக பிரித்து எடுத்துடணும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணியில் நல்லா கசக்கி கசக்கி பிழிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரண்டை சாரும் அந்த குக்களுடைய எக்ஸ்ட்ரா அந்த சத்து வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும் இவ்வாறு பிரித்தி எடுத்த இந்த குழம்புல தான் வந்து நம்ம மாற்ற அரைக்க போகிறோம் இதோட பாலில் நாலு மணி நேரம் நல்லா ஊரிய வெண் சிவதை வேற அந்த பாலோடையே நல்லா கொதிக்க வச்சு அந்த பால் முழுவதும் நல்லா சுன்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சிடணும் சிவதை வேறு ஒரு கிலோனா ரெண்டு லிட்டர் அளவு பால் விட்டு வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த பால் நல்லா சுண்டின பிறகு அதை எடுத்து நீரில் கழுவி உலர்த்தி அந்த வெண் சிவதை வேர் ஒரு எழுபது கிராம் அளவு கடுக்காய்பூ எழுபது கிராம் கடுக்காய் தோல் எழுபது கிராம் தான்ண்டிக்காய் தோல் எழுபது கிராம் நெல்லி வற்றல் எழுபது கிராம் இந்த மூலிகை சரக்குகள் அனைத்தையுமே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வஸ்திர காயம் செய்து சரக்கு அனைத்தும் உங்களோட உண்டு நண்டு உருவாக்கும்படியாக கலந்து எடுத்து முன்ன தயாரித்து வச்சுருந்த இந்த பிரண்டை குக்குழு குழம்போடு கல்வத்திலிட்டு நன்கு மையை அரைத்து சிறு சிறு சுண்டக்காய் அளவு மாத்திரைகளாக உருட்டி நெல் பதத்தில் காய வைத்து இந்த நவமூர நிர்மூல மாத்திரையான தயாரிக்கப்படுகிறது இந்த மாத்திரையை காலையில் மற்றும் இரவில் ரெண்டு மாத்திரை வீதம் வாயில் போட்டு மெண்டு சாப்பிட்டு வர நவமூலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான மூல நோய்களும் மற்றும் பித்த எரிச்சல் மயக்கம் கிருகிருப்பு போன்ற பித்த நோய் சார்ந்த நோய்களும் சூளை ரோகத்தையும் முழுமையாக போக்கக்கூடிய மருந்து இந்த நவமூல நிர்மூல மாத்திரையானது இந்த மாத்திரை தேவைப்படுபவர்கள் எங்களுடைய ஸ்ரீ அக்னி ஹர்பஸ் கிளினிக்குடைய எண்ணெய் தொடர்பு கொண்டு மருத்துவரின் தக்க ஆலோசனையின் பேரில் மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்